கேளுங்க கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. இது உங்கள் சகோ. பொள்ளாச்சி விஷயம் ரொம்ப பெருசாக போய்கிட்டு இருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து இந்த குற்றவாளிகள் வந்து மொத்தம் 4 பேர் தான் அப்படிங்கிற மாதிரியே வந்து மீடியாவில் போய்கிட்டே இருக்குது. நம்ம எல்லாருமே நக்கீரனோட வீடியோ பார்த்துருப்போம். ஸோ அதில் வந்து அவ்வளோ ப்ரூஃபோடு அவ்வளோ தெளிவாக சொல்கிறாரு இந்த மாதிரி வந்து நிறைய பேர் இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி. நான் வந்து உங்ககிட்ட ஒரு ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நான் சொல்கிற வீடியோஸை மட்டும் எடுத்து கொஞ்சம் பேரலாக ரன் பண்ணி பாருங்களேன், கண்டினியூஸாக ரன் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பொள்ளாச்சி ஜெயராமன் கொடுத்த கண்டினியூஸான பேட்டிகள், அதை எடுத்து வச்சுக்கோங்க. ரெண்டாவது எஸ்பி பாண்டியராஜன் அவர் வந்து கொடுத்த அந்த மீட் ப்ரெஸ் மீட்டை எடுத்து பாருங்கள். மூணாவது வந்து அந்த பொண்ணோட அண்ணன் பேசின ஒரு வீடியோ வந்துச்சு, அந்த வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க. நாலாவது வந்து அந்த அட்வொகேட்ஸ் கோபாலகிருஷ்ணனும் பழனிசாமியும் பேசின வீடியோ, இந்த 4 வீடியோவும் எடுத்து வச்சுக்கோங்களேன். எடுத்து வச்சிட்டிங்கன்னா எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா தெளிவாக புரியும். நம்ம அந்த பாமனாசன் படத்தில் கமல் சொல்வார்ல, யார் வந்து என்ன கேட்டாலும் நம்ம வந்து தெளிவாக ஒரே மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்து அந்த பையன் பேசின வீடியோவில் வந்து அந்த பையன் தெளிவாக சொல்லுவோம். நம்ம நாங்கள் வந்து இந்த பிரச்சனை வந்து எங்களுக்கு என்ன நினச்சினே தெரியல, நாங்கள் போய் வந்து பொள்ளாச்சி ஜெயராமன் சார் போய் பார்க்கலான்னு பார்த்தோம். ஆனால் அவர் வந்து சென்னைக்கு போயிருந்தார், அடுத்த நாள் வந்து 9 மணிக்கு கிளம்பி 10 மணிக்கு இங்கே வந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லுவார். அடுத்து இந்த அட்வொகேட் பழனிசாமி சொல்கிறார், அதே சொல்லுவார். இந்த மாதிரி வந்து இந்த அண்ணன் வந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணார், நாங்கள் வந்து போய் அந்த சாரை ஜெயராமனை பார்க்க போனோம், அங்கே வந்து அவர் வந்து சென்னை போயிருந்தார், நெக்ஸ்ட் டே வந்து தான் வந்தார், 10 மணிக்கு தான் வந்தார் அப்படின்னு சொல்லி அந்த அட்வொகேட்டும் சொல்லுவார். ஜெயராமன் கொடுத்த பேடியில் அவர் அதே சொல்லிடுவார், இந்த மாதிரி எனக்கு கால் வந்துச்சு, இந்த மாதிரி இஷ்யூன்னு சொல்லி சொன்னாங்க, நான் அப்போ நான் சென்னையில் இருந்தேன், நான் வந்து கிளம்பி வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை சொல்லுவார். அதுக்கப்புறம் இந்த நம்ம எஸ்பி சொல்லுவார், இந்த மாதிரி வந்து இந்த இஷ்யூ வந்து வந்ததுக்கு காரணமே வந்து ஜெயராமன் சார் தான், அவர் தான் வந்து எங்களுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணி இதை கொண்டு போக சொல்லி எங்களுக்கு புஷ் பண்ணார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நம்ம தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியிலேயே வந்து ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ஒரு பொலிட்டீஷியன் வந்து புஷ் கொடுக்கறது இதுதான் ஃபஸ்ட் டைம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதிலிருந்தே ஒரு குட்டியான விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும், ஸோ என்ன நடந்துகிட்ருக்குன்னு அப்படின்னு சொல்லி. ஸோ நக்கீரன் வந்து அவட தெல்ல தெளிவாக சொல்கிறாங்க, இதில் வந்து 4 பேர் மட்டும் கிடையாது, நிறைய பேர் உள்ளே இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இது எந்த கோணத்தில் கொண்டு போவாங்கன்னு தெரில. இப்போ தான் வந்து ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு, ஜஸ்ட் போலீஸ்லேருந்து சிபிஐக்கு போயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நிறையா விஷயங்கள் வெளியே வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி வந்து 2 இயர்ஸ் முன்னாடியே வந்து இந்த கும்பலை பற்றி ஒரு டாக்டர் வந்து சென்னையில் நினைக்கிறாங்க, ஐ கெஸ் அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, பட் அந்த கம்ப்ளைண்ட் வந்து எடுக்காமல் விட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா இஷ்யூகள் அப்படியே போயிட்டே இருக்குது வரிசையாக. இது எங்கே போய் முடியும்? எல்லோரும் வந்து அந்த 4 பேர் மட்டும் சொல்கிறத தவிர மீதி இருக்க எல்லோரும் வந்து உள்ளே வருவாங்களா இல்லைன்னு சத்தியமாக தெரியல. முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த நான் சொன்ன வீடியோஸை மட்டும் எடுத்து பாருங்களேன், எடுத்து பார்த்தா உங்களுக்கே வந்து தெரியும் என்ன நடந்துகிட்ருக்கு, இது எதை மறைக்க ட்ரை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெல்ல தெளிவாக தெரியும். ஸோ இதுக்கப்புறம் வேறு ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா நான் அடுத்த வீடியோவில் அதை சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஸோ கேளுங்க கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. இது உங்கள் சகோ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பை.